Now we see part 88. First we are finding dx by dt. Cos t kena varo? Minus sin t. Next find dy by dt. Sin t ki cos t. Then dz by dt. T inundi differentiation 1. எப்பவுமே காமனா நமக்கு டிஃபரன்சியேஷன்ல இந்த இந்த வேரியபிள் மேல வரும், இந்த வேரியபிள் கீழே வரும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் z வித் ரெஸ்பெக்ட் டு t, டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு t, டிஃபரன்சியேஷன் ஆஃப் x வித் ரெஸ்பெக்ட் டு t. சோ இந்த வேரியபிள் மேல இந்த வேரியபிள் கீழே. சோ இது வந்து நம்ம கரெக்டா அதை பார்த்துக்கணும். சோ நெக்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் இங்கே W equal to xy plus z. So, dou W by dou x. So, with respect to x alone we are doing. அப்பு x என்னாயினோம்? அப்பு x வந்து variable. When you partially differentiate with respect to x is treated as variable and y ஓ z ஓ என்னாயினோம்? Constant. இதுதான் partial differentiation உடையே ஒரு special. அப்ப x வந்து வேரியபிள், அது வந்து 1. தென் y வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதுவோம். இப்ப 3x அப்படின்னு இருந்தா வாட் யூ ரைட்? 3 × 1 = 3. இந்த வே யூ ஆர் ரைட்டிங் y இஸ் ட்ரீட்டட் ஆஸ் லைக் 3. தென் பிளஸ் z வந்து கான்ஸ்டன்ட். இப்ப தனியா 3 அப்படின்னு இருந்தா இது என்ன ஆயிரும்? இதனோட டிஃபரன்சியேஷன் 0. சோ இந்த வே இட் இஸ் 0. சோ ஈக்குவல் டு y. Now, dou W by dou Y. Now, Y is variable. Other two are constant. So, Y என்னாயிரும்? 1. Y variable என்னான் Y 1 ஆயிரும். X constant. Z வந்து 0 ஆயிரும். Answer is yes. Next, dou W by dou Z. Now, we are differentiating, partially differentiating Z. அப்படி இந்த ரெண்டும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ 0 பிளஸ் இந்த z என்ன? 1. டிஃபரன்சியேஷன் ஆஃப் z 1. சோ ஈக்குவல் டு நெட்ல 1. சோ இது எல்லாமே கண்டுபிடிச்சது இல்லையா? சோ நவ் செயின் ரூல் dw by dt. சோ dou x by இங்க என்ன இருக்கு? dou x by dou t. சோ இந்த இடத்துல dou W by ஃபர்ஸ்ட் என்ன dou W by dou x into dx by dt plus dou W by dou y into dy by dt plus dou W by dou z into dz by dt. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து z வரனால மூன்று தடவை எழுதிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நவ யூ சப்ஸ்டிட். சோ dou W by dou x என்ன வருது? y. தென் dx by dt minus sin t. தென் பிளஸ் dou W by dou y x. தென் dy by dt cos t. தென் பிளஸ் dou W by dou z 1. Then dz by dt that also 1. So equal to minus y sin t plus x cos t plus 1. Now replace y in terms of t. So y என்ன வச்சுக்கிறோம்? sin t. So minus sin t. Minus sin t. அது இல்லாம நமக்கு ஒரு sin t. Then for x you are writing cos t. So cos t again cos t plus 1. So equal to minus sin square t. இதுல என்ன வரும்? cos square t plus 1. இங்க மைனஸ் இல்லைன்னா இது 1 எழுதியிருக்கோம். சோ இங்க மைனஸ் இருக்கிறதுனால sin square t, we can write it as 1 minus cos square t, that we know.
இங்க காஸ் ஸ்கொயர் டி பிளஸ் ஒன் டேக் மைனஸ் இன் சைட் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி பிளஸ் ஒன் ஸோ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஸோ காஸ் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி டூ காஸ் ஸ்கொயர் டி இங்க ஆரம்பிச்சது டி டபிள்யூ பை டிடி. நவ் வி சீ தி ஆன்சர் ஃபார் தட். ஆன்சர் இஸ் 2 cos square x. So this answer is correct. Thank you.